ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து காக்டெயில் பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேர் காக்டெயில் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து லே பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ வெளியே பார்த்தீங்களா, அது வந்து மேல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ளே இருக்கிறது தான் ஃபீமேல். அது வந்து எக் வந்து லே பண்ணியிருக்கு, கொஞ்சம் சிக்கன் பொரிச்சிருக்கு. வருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ளே பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபீமேல். கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது, கோபமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அது குட்டி முட்டைங்களை பாதுகாக்க கொஞ்சம் இது பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வியூவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நம்ம இந்த பேக் சைட் வியூவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ கிளியராக தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியல. இந்த வியூவில் நம்ம பார்ப்போம், ஏன்னா இப்போ கூண்டு உள்ளே நம்ம கேமரா எடுத்துன்னு போகிறோம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நம்புகிறோம். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வியூவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எக்கு வந்து லே பண்ணியிருக்கு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். எக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு இப்போ நம்புகிறோம். உள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3-4 எக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் வந்து பொறிஞ்சு வந்திருக்கு குட்டிங்களும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அது கீழே அப்பயே வந்து எக்கு லே பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சாஃப்டான மெட்டீரியல் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய எக்கு லே பண்ணியிருக்கு, ரெண்டு மூணு சிக்கன் இருக்குது. நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூ வந்து நமக்கு கொஞ்சம் கிளியராக காட்டி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இப்போ ஒரு 4-5 எக்ஸ் இருக்குது, ஒரு 3-2 சிக்ஸ் வந்து பொறிச்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் லக்கு தான். அதே மாதிரி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை சிக்கன் வந்து இதுங்க இது மேல் அண்டு ஃபீமேலெல்லாம் காப்பாற்றவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து 6 எக் போட்டதுன்னா ஒரு 3 சிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதால் காப்பாற்ற முடியும். பேலன்ஸ் வந்து தீனி வந்து சரியாக கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளே வந்து கையில் எடுத்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இப்போ இந்த கிளிப்பில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கையில் நம்ம சிரிஞ்சு ஒன்று வச்சுருக்கோம், ஊசி போடுற இது மாதிரி. நம்ம சின்ன சின்ன அந்த தானியங்கள்லாம் எடுத்து லைட்டாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கொஞ்சம் இதமான சூட்டில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து அந்த இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த சிரிஞ்சில் போட்டு கொடுத்தோம்னா சிக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சாப்பிடுது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஒரு 3 times இதை மாதிரி கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கு வந்து க்ரோத் ஆகிடும், நமக்கு எந்த குட்டியுமே வந்து இறக்காது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் வளரும், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடுக்க வந்து அந்த சிக்கு வந்து சாப்பிட்னே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, பார்த்தீங்களா? கொஞ்சம் ஆக்டிவாக தான் நம்மக்கிட்ட சிக்கு வந்து இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். காக்டெயில் வந்து எக் லே பண்ணுறதும் அதோடய சிக்கன் வந்து எப்படி நம்ம வந்து ஃபீடிங் பண்ணுறதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களையும் வந்து பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.